ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 17/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை காலை 7:34 பின்பு திருதியை நட்சத்திரம் கேட்டை மாலை 4:38 பின்பு மூலம் நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை மாலை 4:45 5:45 வரை ராகுகாலம் மாலை 3:00 4:30 வரை யமகண்டம் காலை 9:00 10:30 வரை குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8 விதி எண் 5 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய நன்மையான சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறு செய்தவர் வாழ்ந்ததுண்டு, திமிரு செய்தவர் வருந்தியதுண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் MA. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பாதிபதி புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கடந்த கால அந்த இணக்கமில்லாத சூழ்நிலைகள் விலகி சந்தோஷமான சூழல்கள் அதிகரிக்கும். பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். நலிந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ந்த நிலா கூட தேய்ந்து பிறகு வளரும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாஜகி அம்மன். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் வெண் பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் SM. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நின்று ஜெயிக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்தவங்க கிட்ட அன்பாகவும் மற்றவங்க கிட்ட அனுசரிப்பாகவும் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் RV. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவு வகையில் வந்து பெருமையான சூழல்களும் ஆறுதலான மன அமைப்புகளும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்திலும் நாடகத்திலும் உள்ள உண்மைகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் GU. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் வந்து தீர்க்கமாகவும் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான சமூக மார்க்கமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்க வந்து திடீர் பிரபல்யங்களை அல்லது பெரும் பதவிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மைகளையும் நன்மைகளையும் மென்மையோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பானீஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் HQ.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அனுசரிப்பான நாள். பொதுவாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து ஒரு நல்ல நட்பாகவோ ஒரு அனுசரிப்பாகவோ இருக்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான எதிர்மறையான சூழல் விலகி யதார்த்தமான சூழல்களும் அந்யோன்யமான சூழல்களும் ஆதாயமான அமைப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் விட்டுப்போன உறவு ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். உறவு வகையில் ஒற்றுமையும் சந்தோஷமும் விருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான மனித வாழ்க்கையில் அருமையான நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்டை எழுத்துக்கள் இஜட் யூ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தோதான செயல்பாட்டால் மேலான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருந்து ராசி அதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால புத சுக்கர யோகம் அப்படிங்கிற பொன்னான யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாயமான சூழல் மிகுதியாகும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணற்ற இடர்பாடுகளை சந்தித்தவங்க தான் பண்பட்ட மனுஷனாக வாழ்ந்திருக்காங்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் டி வி. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் அல்லது அதற்கான சாதகமான சூழல்கள் இன்றைய நாளில் உருவாகும். கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கட்டுமான தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்களும் திட்டங்களும் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டில் மோகமாக இருந்தாலும் தொட்டில் பாசமாக இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் XE. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறது சிறப்பு. சுகஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உப ஜெய லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்து சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. அடிப்படையான வாழ்க்கையை விட ஆடம்பரமான வாழ்க்கைக்கு உண்டான சூழல்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தேகமில்லாத குடும்பத்தில் தான் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் BN. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த மங்கள காரியங்கள் சுப காரியங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சுப செய்திகள் தேடி வரும். உறவு வகையிலேயே திருமணம் செய்யக்கூடிய வரன் கிடைக்கக்கூடிய பெண் அமையக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். நீண்ட நாளாக அல்லது நீண்ட வருடங்களாக புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரப்பேறு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரணம் தப்பினால் மரணம் என்பதை கவனம் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் AT. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு மிகுதியாகும். ஆடு மாடு வளர்க்குறவங்க கோழிப்பண்ணை வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய விபரீதமான யோகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயம் தவிர்த்து பணம் சேர்க்க ஹயக்ரீவர் மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஷ்ட எழுத்துக்கள் ES.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாத்வீக எண்ணமும் சங்கீத ஆர்வமும் மேலோங்கக்கூடிய மேன்மையான நாள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமூக சம்பந்தப்பட்ட விஷயங்களில், நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சாத்வீகமாகவும் சமயோசிதமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள், அதற்கான சூழல்கள், அதற்கான எண்ணங்கள் உருவாகும். அதே மாதிரி சங்கீத சம்பந்தப்பட்ட விஷயங்களில், பாடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து, நடனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், நாட்டியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடும் ஆர்வமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லாபங்களை எதிர்பார்ப்பதை விட உடல் சேமங்களை பாதுகாப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IF. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுப்படையான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, பிறந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது, உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.